सर्वेभ्यः नमस्कारः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्ये केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। गोदास्तुतिले नालावद् श्लोकम्। कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीर्थैर्यतावदवगाह्य सरस्वतीं ते गोदेविकस्वरदियां भवती कटाक्षात् वाचस्फुरन्तिमुकरन्तमुचकवीनां। कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीर्थैर्यतावदवगाह्य सरस्वतीं ते गोदेविकस्वरदियां भवती कटाक्षात् वाचस्फुरन्तिमकरन्तमुचकवीनां। அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தம் சொல்லலாம். பெரியவாள் வியாக்கியானம் பண்ணும்போதே ரெண்டு விதமான அர்த்தத்தை சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒன்று சாக்ஷாதாக கோதாவரின்ற ஒரு நதியை சொல்கிறதாகவும், இன்னொன்று சாக்ஷாத் கோதாஸ்துதி அப்படின்றக்கிறபடினால நாச்சியாரை சொல்கிறதாகவும் ரெண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணியிருக்கா. கோதா அப்படின்ற பதத்துக்கு கோதாவரின்னு அர்த்தம் இல்லையா? அந்த கோதாவரின்ற ஒரு அர்த்தமும் நமக்கு கிடைக்கிறது. அந்த நதியுடைய பெயரை வச்சுட்டு வேறு சில நதிகளுடைய பெயரையும் எடுத்துண்டு கோதாவரியை ஸ்துதிப்பது போல, அந்த கோதாவரி எப்படி பிரவகிக்கிறதோ அதே மாதிரி, ஹே கோதே, ஏ ஆண்டாள் பிராட்டியே, உன்னுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கருணையினால் கவிஞர்களுடைய வாக்கானது நன்கு பிரகாசிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முதல்ல கோதாவரின்றதுக்கு எப்படின்றத அர்த்தம் பார்த்துடலாம். ஹே கோதே, ஹே கோதாவரி நதியே, பவதி கட்டாக்ஷாத், உன்னுடைய இந்த கட்டாக்ஷத்தினால கிருஷ்ணான் வயேன யமுனானுபாவம், கிருஷ்ணனுடைய சேர்க்கையினால் யமுனை போன்ற ஒரு பரிசுத்தியை ததத்தியும் அடைந்திருக்கிற சரஸ்வதியும், அந்த சரஸ்வதி நதியை கத்வா அடைந்து, தீர்த்தைஹி யதாவது அவகாக்கிய, தீர்த்த விசேஷங்களுடைய அந்த விதவிதமான ஒரு தீர்த்தங்களில் சொல்லப்பட்டபடி, யதாவத் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறா போல, அவகாக்கிய அதாவது மூழ்கி நீராடி அவபிரத ஸ்நானம் பண்ணி, விகஸ்வரதியாம் கவீனாம், ஒரு மலர்ந்த புத்திகளை உடைய கவீனாம் அந்த கவிகளுக்கு வாச்சகா அந்த வாக்குகளானது மகரந்த முச்சஸ்புரந்தி, மலர்கள்லேருந்து தேன் எப்படி பெருகுமோ அந்த மாதிரி பெருகிறதா இருக்கிறது அப்படின்னு இது கோதாவரியுடைய ஒரு அர்த்தம். ஏன் இந்த கோதாவரி இப்போ சொன்னா அப்படின்னா, இவர் ஒரு தென் தேசத்து கவி ஆயிட்டார். தென் தேசத்தில் இருக்கக்கூடிய கவிகள்லாம் வடக்கு நோக்கி போகணும் அப்படின்னால், சரஸ்வதி நதியில் நீராடணும்னு ஆசைப்பட்டான்னா, முதல்ல அவள் கோதாவரியில் நீராடிட்டு தான் சரஸ்வதி நதியில் நீராடுறதுக்கு போவாளாம். சரஸ்வதி நதியில் நீராடினா அவளுடைய வாக்குகள்லாம் மதுரமயமாக போயிடுமா. ஆகையினால சரஸ்வதி நதியில் நீராடுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதன்படிக்கு சரஸ்வதியில் நீராடணும்னா இவா கோதாவரியில் தீர்த்தா மாடிட்டு தான் நான் சரஸ்வதியை பார்க்க சரஸ்வதியை நோக்கி போவாளாம். அந்தளவுக்கு கோதாவரி அவ்வளோ விசேஷம் அப்படின்னா. சரி, இப்போ மேலே நாச்சியார் பக்கமாக ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம். ஹே கோதா, ஹே ஆண்டாளே வாக்தேவியே, கிருஷ்ணான் வயேன சாக்ஷாத் எம்பெருமானுடைய ஒரு சேர்க்கையினால் யமுனானுபாவம், யமுனை நதி எப்படி சுத்தமாக இருக்கோ தரதியும் அதே போல் சுத்தத்தை அடைந்திருக்கக்கூடிய, ஹே சரஸ்வதியும், சரஸ்வதினா இந்த இடத்துல வாக்குன்னு அர்த்தம். வாக்குன்னா நாச்சியாருடைய வாக்கு எது? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களோ இல்லையா? தீர்த்தைகி அந்த குருக்களால், யதாவத் தீர்த்தைகினா சாக்ஷாத் ஆச்சாரியாள், இந்த பாசுரங்களை ஆச்சாரிய முகமாக யதாவத் சரியான முறையில் அவகாக்கிய தெரிஞ்சுண்டு, பவதி கட்டாக்ஷாத் உன்னுடைய கட்டாக்ஷத்துக்காக, விகஸ்வர தியாம் ஒரு விகசிதமான ஒரு புத்தியோட, கவீனாம் வாச்சகா கவிகளுடைய வாக்குகளானது, மகரந்த முச்சஸ்புரந்தி தேன் போன்ற விஷயத்தை கொடுக்கறதாக அமைந்திருக்கின்றன அப்படின்னு இது நாச்சியார் பக்கமான ஒரு அர்த்தம். சாக்ஷாத் கோதாதேவி வாக்கை கொடுக்கக்கூடியவள் அவள் இல்லையா? வாக் தேவதாவோ, நமக்கு வாக்கு எப்படி வருது அப்படின்னா, அவளுடைய பாசுரங்கள்னால்தான் நமக்கு வாக்கே ஏற்படுறது இல்லையா?
அவளுடைய பாசுரங்கள் திருப்பாவ பாசுரங்களையும் நாச்சியார் திருமொழி பாசுரங்களையும் ஒரு நல்ல ஆச்சாரியனிடத்தில் தெரிஞ்சுண்டு சத்குருக்கிட்ட உள்ளத யதாவது அவகாகிய உள்ளத உள்ளபடி தெரிஞ்சின்றால் நமக்கு அவருடைய ஒரு கட்டாட்சத்தினால நம்முடைய வாக்குகள்லாம் விகசித்தம் ஆறுது, நம்முடைய புத்தி விகசித்தம் ஏற்பட்டு நம்முடைய வாக்குகள்லாம் மதுரமயமாக மாறுறது தான். ஏ கோதே, அதுவும் ஏன்னா அவள் கேட்குறாளாம் தேசிகனை பார்த்து, நீரோ முன்னாடியே ஜிகீஷத்துவமே கவிதார்க்கி கேந்திரான்னு சொல்லி ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் பிரார்த்திச்சிருக்கிற ஹயக்ரீவனை பார்த்து அப்படியே வந்து அங்கேயே நீர் வந்து பிரார்த்தித்தபடியினால என்னுடைய நாதனே உனக்கு வந்து நல்ல வாக்குகளை கொடுத்துட்டான். அப்போது நல்ல வாக்குகளை கொடுத்தப்போ ஹயக்ரீவனே கொடுத்தப்போ அங்கே அவனை பார்த்து சொல்லிவிட்டு என்கிட்ட திருப்பி வந்து என்னுடைய கால் சிலம்பு ஓசை எப்படி வருதோ அதே மாதிரியே என்னுடைய வாக்குகள்லாம் வரணும்லாம் நீர் பிரார்த்திக்கிறேற, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னா. ஏன்னா ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேயே மஞ்சு பிரணாதம் மனு புரந்தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதி மகாம், அதுவும் எந்த மாதிரி சாதித்தர் நீர், அவருடைய ரத்தன சிலம்பு இருக்கக்கூடிய ஒரு இனிய ஓசை வேற சரஸ்வதிகளில் பெட்டியில் அடங்கியிருக்கிறா போல அடங்கியிருக்குன்னு அங்கே வந்து ஹயக்ரீவனை பிரார்த்திச்சு. அது எனக்கு அந்த வாக்குகள்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணுறார், என்னுடைய சிலம்போடைய ஓசை எப்படி இருக்கோ அந்த சிலம்பு தான் ஒரு மதுரமயமான வாக்கை கொடுக்கட்டும் அப்படின்லாம் என்னை பார்த்து பிரார்த்திக்கிறார். இல்லையா அங்கே ஸ்லோகத்தில் என்ன பண்ணேன்னா, ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதியும் திஷந்து அப்படின்னு உம்முடைய ஹயக்ரீவனுடைய ஒரு கட்டாட்சங்கள் இங்கே லோகத்தில் இருக்கிறவாளுடைய எல்லாருடைய காதுகள்லேயும் அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சரஸ்வதியை எனக்கு அருள் வேணும்னு அங்கே பிரார்த்திச்சேர். லோகத்தில் நான் கவிதை பண்ணுறேன், என்னுடைய கவிதைகள் லோகத்தில் இருக்கிறவா எல்லாருடைய காதுகள்லையும் இனிமையாக போய் சேரணும்னு அங்கே பிரார்த்திச்சேர். அப்படிப்பட்ட வாக்கை அவரிடத்தையே பிரார்த்திச்சோரோ இல்லையோ அதையும் இதையும் அவரிடத்துலேயே பிரார்த்திக்கலாமோ இல்லை, இந்த அமிர்த வாக்கையும் அப்படி பிரார்த்திச்சா அவரே உங்க கொடுத்துட்டு போகிறார் இல்லையா. வெறும் முகஸ்துதியாக என்னிடத்துல ஏன் பிரார்த்திக்கிறார், ஹயக்ரீவனிடத்தில் இல்லாது என்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு நாச்சியார் தேசிகனை பார்த்து கேட்குறார். தேசிகன் விஜாபிக்கிறார் நாச்சியாரை பார்த்து, நன்னா ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்ன பரமபுருஷனாக இருக்கக்கூடிய நாயகன் அவனுடைய குணங்களை காதுகளில் அமிர்தத்தை கொடுக்கறது போல் இனிமையான வாக்கத்தான் நான் பிரார்த்தித்தேன் இல்லையா. என் இஷ்ட தெய்வமான ஹயக்ரீவனை பும்சாம் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருடைய செவிகளுக்கு இனிய சரஸ்வதியை இனிய வாக்கை நான் அவரிடத்துல பிரார்த்தித்தேன். இங்கே நான் எதை யாசிக்கிறேன், உன்னிடத்தில் என்ன யாசிக்கிறேன் அப்படின்னா, நான் மனித லோகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய செவிகளுக்கு இனிமையான விஷயத்தை கொடுக்கணுன்றதுக்காக நான் பிரார்த்திக்கல உங்ககிட்ட. சாக்ஷாத் நாயகன் உன்னோட நாயகன் இருக்கானே பரமபுருஷன் சீமன் நாராயணன், அவனுடைய செவிகளுக்கு இனிமையான வார்த்தைகளை நான் பிரார்த்திக்கிறேன் இல்லையா. நான் லோகத்தில் பிரார்த்திக்கிறது வந்து லோகத்தில் ஏதோ ஒன்றுத்தை நான் பண்ணிட்டு போயிடுவேனே, ஏன்னா ஹயக்ரீவன் கட்டாட்சம் எனக்கு இருக்குது, ஆகையினால் நான் நல்லபடியாக கவிதைகள் பண்ணுறேன், அந்த கவிதைகள் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய காதுகள்லையும் நல்லா தேன் போல பாயறது, இது எனக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ நான் உன்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறேன் இல்லையா, உன்கிட்ட பிரார்த்திக்கிற விஷயம் என்னது, சாக்ஷாத் ஹயக்ரீவனுடைய காதுகளில் இனிமையாக சொற்கள் ஹயக்ரீவனுடைய காதுகளுக்கு இனிமை தர மாதிரியான சொற்களை நீ எனக்கு தரணுன்றது தான் நான் உன்னிடத்தில் பிரார்த்திக்கிறேன் இல்லையா. அதுவும் எப்படிப்பட்டது, நான் வந்து ஒரு முகஸ்துதியாக நான் இங்கே பண்ணலை இல்லையா, கட்டாட்சாக திசந்தூன்னு அந்த இடத்துல அநேக வாக்குகள் என்னை அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு நான் பிரார்த்தித்தேன் இல்லையா. இங்கே ஏகப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொன்னேன், இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா உன்னுடைய ஒரே ஒரு கட்டாட்சம் இல்லையா, அங்கே ஏகப்பட்ட கட்டாட்சம் வேணும்னு சொன்ன ஹயக்ரீவனை பார்த்து, இங்கே எனக்கு ஏகப்பட்ட கட்டாட்சம் வேண்டாம் உன்னுடைய ஒரு கட்டாட்சம் போகிறோம், ஒரே ஒரு கட்டாட்சமே எனக்கு பல வார்த்தைகளை கொடுக்கும், அந்த பல வார்த்தைகள் ஹயக்ரீவனுடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கும், இதை நான் இங்கே பிரார்த்திக்கிறது, வேறு எதுவுமே நான் பிரார்த்திக்கல அப்படின்னா. அதுவும் கிருஷ்ணனுடைய சம்பந்தத்தினால இருக்கக்கூடியது, ஏ கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இருந்தால் ஒரு சுத்தமான ஒரு பாவம் ஏற்படும், அந்த பாவம் ஒரு சரஸ்வதியுடைய வெள்ளமாக சரஸ்வதி நதியில் யமுனா நதியிலேருந்து சரஸ்வதி நதிக்கு வெள்ளமாக போகிறது இல்லையா. அதுவும் கிருஷ்ணன் உன்னுடைய காவியங்கள் எப்படிப்பட்ட காவியங்கள், கிருஷ்ணனோட சமன்வயம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காவியங்கள் உனக்கு இல்லையா,
உன்னுடைய காவியத்தை நான் பாடணும்னா அந்த கிருஷ்ணனை ஆனந்தமாக கேட்கணும், கிருஷ்ணன் ஆனந்தமாக கேட்கணும் அப்படின்னால் இல்லையா, ஏத் கிருஷ்ணம் தத் பிருத்திவ்யா அப்படின்னு வேதம் சாதிச்சுது, வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அப்படி கிருஷ்ணன் இல்லையா ஒரு இடத்துல இருக்கான், ஒரு இடத்துல லயிச்சு நம்ம உலகத்தில் இருக்க மொத்த பேரும் கிருஷ்ணன் இடத்துல லயிச்சு போயிருக்கா, கிருஷ்ணன் ஒரு இடத்துல லயிச்சிருக்கான் அப்படின்னா அது உன் இடத்துல மட்டும்தான். அதனால் உன் விஷயமாக நான் பாடணும்னா கிருஷ்ணனை நான் அன்பயப்படுத்தணும், கிருஷ்ணனை அன்பயப்படுத்தணும்னா அதுக்கு உன்னுடைய கடாட்சம் வேணும், உன்னுடைய கட்டாட்சம் இருந்தால் தான் கிருஷ்ணனை நான் வந்து அன்பயப்படுத்த முடியும், கிருஷ்ணனுடைய காதுகளுக்கு இனிமையான சொற்களை நான் கொடுக்க முடியும் இல்லையா. அப்படி நான் கொடுக்கணும்னா அது உன்னுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கட்டாட்சத்தில் தான் முடியும்னா, பவதி கட்டாட்சாத், உன்னுடைய கட்டாட்சம் இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுண்ணா. அப்படி பவதி சம்பந்த திருஷ்யா ஹரிம் அப்படின்னு பெரியவாள்லாம் பிரயோகிச்சிருக்கா, பட்டரே சாச்சிருக்கார் இந்த விஷயத்தை. அப்படி அவளுடைய வாக்கில் வர்ணிக்கக்கூடிய என்னுடைய வாக்கு, அவள் வாக்குன்னா என்ன அர்த்தம், பட்டர்கள் பட்டருடைய வாக்கெல்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அவளுடைய வாக்கு அழகாக இருக்கிறதுக்கான காரணம், இனிமையாக இருக்கிறதுக்கான காரணம் உன்னுடைய கட்டாட்சம். அந்த உன்னுடைய கட்டாட்சத்தை கொண்டு தான் பெருமாளை நான் ஸ்லோகம் பண்ண முடியும், இப்படி ஸ்தோத்திரம் பண்ணோன்னா அப்படிப்பட்ட வாக்குகள் என்னுடைய எனக்கு தோணணும், இதை தோண வைக்கணும் அப்படின்றது தேசிகனுடைய பிரார்த்தனையாக இந்த ஸ்தோத்திரத்தில் அமைஞ்சிருக்கு. தாசன்.